உள்ளத்தில் உள்ளதை அறிந்து கொள்ள இணைந்திடுங்கள் உள்ளத்தில் உள்ளபடி. உள்ளத்துள்ளபடி நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். சமீபத்தில் பிரபல திரைப்பட நடிகை ஜோதிகா அவங்க வந்து ஒரு தகவல் சொல்லியிருந்தாங்க. அந்த தகவலுக்கு வந்து நிறையா வந்து எதிர்ப்பு கிளம்பி மத ரீதியான தாக்குதல்களும் திரைப்படத்துறையில் அவங்கள வந்து அசிங்கப்படுத்தியும் ஒரு பெண்ணை எந்த அளவுக்கெல்லாம் விமர்சனமாக பேசக்கூடாதோ அந்த அளவுக்கெல்லாம் விமர்சனமாக பேசியும் நிறையா தகவல்கள் வந்துச்சு. இதெல்லாம் மனசுக்கு ரொம்ப வலியாக இருந்துச்சு. இந்த சூழ்நிலையில் அந்தவங்க என்ன பேசியிருந்தாங்கிறத நம்ம இப்போ ஒரு கணம் பார்த்துட்டு உள்ளே போனோம்னா நல்லா இருக்கும். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு மருத்துவமனையை போய் அவங்க விசிட் பண்ணி பார்க்க போகிறாங்க. தஞ்சாவூரில் இருக்கிற அரசுடைய ராசா மிராசுதார் மருத்துவமனையை போய் பார்க்க போகிறாங்க. பார்க்க போகிறப்ப அங்கே வந்து மகளிர் அதாவது பிரசவ வார்டுலையும் குழந்தைகளுடைய வார்டுலையும் அவங்க போகிறாங்க. அப்படி போய் பார்க்க போகிறப்ப அங்கே வந்து இருந்த ஒரு சூழ்நிலையில் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு அதிருப்தி வருது. அப்போ நிறையா வசதிகள் செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் கோயில்களுக்கு செய்யக்கூடிய தான தர்மங்களை போல நீங்கள் வந்து மருத்துவமனைகளுக்கும் கல்விக்கூடங்களுக்கும் செய்யுங்க, அது உங்களுக்கு பெரிய நன்மையாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த சொன்ன கருத்தை வந்து ரொம்ப கடுமையாக விமர்சித்து இவங்க வந்து ஏதோ ஒரு கோவிலையே கூடாதுன்னு பேசின மாதிரி அவங்களை வந்து திரித்து நிறையா பேர் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து என்ன நடந்திருக்குன்னா, சில ரெண்டு தினங்களுக்கு முன்னாடி அந்த மருத்துவமனையில் வந்து அந்த பிரசவ வார்டு அந்த குழந்தைகள் வார்டுக்கு பக்கத்தில் வந்து அந்த செவிலியர்கள் தங்கியிருக்கிற ஒரு அறை இருந்திருக்குது. அங்கே தான் அந்த நர்சஸ்லாம் இருந்திருப்பாங்க. அதுக்கு பக்கத்தில் தான் அந்த பிரசவ வார்டு இருக்குது. அதை சுற்றி நிறையா அதாவது புல்லுகள் புதர்கள் மண்டி இருந்திருக்கு. அதையும் அந்த ஜோதிகா அம்மா பார்த்துட்டு தான் பேசியிருக்காங்க. இப்போ என்ன பண்ணியிருக்கு, அந்த இடத்துல வந்து செல்விங்கிற ஒரு செவிலியர் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த அம்மா அந்த 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 ரூம்குள்ளே உள்ளே போகிறப்ப அதுக்குள்ளே கட்டு விரியனுங்கிற ஒரு விஷப்பாம்பு இருந்திருக்கு. அந்த அம்மாவை கடிச்சிருச்சு. கடித்த உடனே அந்த அம்மா ஐயோ அம்மானு கத்தின உடனே இதை கூட்டிகிட்டு போயிட்டு என்ன பண்ணிட்டாங்க, தஞ்சாவூரில் உள்ள மெடிக்கல் காலேஜ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அவங்களை அட்மிட் பண்ணி இப்போ ரெண்டு நாளாக ட்ரீட்மெண்ட் நடந்துக்கிட்டு இருக்கு. அநேகமாக இறைவினர்களால் அவங்க பிழைச்சிருவாங்கன்னு நம்புகிறாங்க. சிகிச்சை தீவிரமாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் வந்து இந்த ஒரு பாம்பு கடிச்சோன்னா அந்த பாம்பை வந்து பிடிச்சி அடிச்சிட்டாங்க. உடனே இந்த பாம்பு பிடிக்கிற ஆளை கூப்பிடுறாங்க. பாம்பு பிடிக்கிற ஆளை கூப்பிட்டு இந்த பாம்பையெல்லாம் எப்படியாச்சும் பிடிக்கணுங்கிற ஒரு முயற்சி செய்கிறப்ப அவர் என்ன பண்ணுறாரு, பொக்லைனை பெரும்பெரும் புதராக இருக்கு, பொக்லைனை வரவழைச்சு அந்த புதரையெல்லாம் அகற்றுறாங்க. அந்த பாம்பு பிடிக்கிறதுல நிறையா பயிற்சி பெற்ற ஒரு சதீஷ்ங்கிற ஒருத்தர் வர்றாரு. அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த பொக்லைன் வச்சு புதரெல்லாம் அகற்றின பிறகு பாம்பு வந்து படபடையாக கிளம்ப ஆரம்பிச்சுது. இவர் உயிருக்கு பயணம் வச்சு போராடி என்ன பண்ணுறாரு, 10 விஷப்பாம்புகளை நீ பிடிச்சிருக்காரு. இது வரைக்கும் 10 விஷப்பாம்புகளை பிடிச்சிருக்காரு. இன்னும் எத்தனை பாம்பு இருக்குன்னு தெரியல. இப்போ பாருங்க, அந்த அம்மா சொன்ன கருத்து வந்து எவ்வளவு சரியானதுன்னு சொல்லி இப்போ நிறையா அந்த தஞ்சாவூரில் வாழக்கூடிய மக்களும் அந்த மருத்துவமனையில் உள்ள மக்களும் வந்து இப்போ அந்த அம்மாவை வாழ்த்து ஆரம்பிச்சிட்டாங்க, பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சாதாரண ஒரு பெண்மணி அவங்க திரைப்படத்துறையில் இருந்தாலும் இந்த ஆஸ்பத்திரிக்கு வந்தவொடனே ஒரு நிமிஷத்தில் அவங்க கவனித்து எந்த அளவுக்கு ஒரு கவனமாக பேசியிருக்காங்க, அப்படி அவங்களுடைய அவங்களுடைய பார்வையும் அவங்களுடைய கருத்து எவ்வளவு புனிதமானது சரியானதுன்னு சொல்லி இந்த ஜோதிகாவை இன்னைக்கு வந்து மக்கள் வந்து பாராட்ட ஆரம்பித்ததோடு மட்டும் இல்லாமல் அந்த மருத்துவமனையில் வந்து தனக்கு மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த நோயாளிகளும் அந்த மருத்துவ பணியாளர்களும் இப்போ தான் நிம்மதி பெருமிச்சு விட்ருக்காங்க. ஏன்னா சொன்ன உடனே அந்த அரசாங்கம் வந்து உடனடியாக நடவடிக்கை எடுத்து அந்த பாம்பு பிடிக்கிற ஆளை வர சொல்லி அதை சுத்தம் பண்ணி நீட்டாக பண்ணி அந்த எவ்வளோ வேலைகள்லாம் ரொம்ப துரிதமாக நடந்திருக்கு. இப்படிப்பட்ட நல்ல கருத்துக்களை சொன்ன அந்த ஜோதிகாவுக்கு இன்றைக்கி அந்த தஞ்சாவூரில் மட்டும் இல்லாமல் தமிழகம் முழுக்க புகழ் மாலைகள் வந்து குமிஞ்சிக்கிட்டே இருக்குது. இப்போ இவங்களை வந்து ஏழு அதாவது ஏசியும் பேசினவங்களாம் வெக்கப்பட்டு தலை குமிஞ்சிருக்காங்க. இது மூலயமா நம்ம என்ன செய்தி சொல்ல வரோம்னா, யார்கிட்டேருந்து ஒரு நல்ல வார்த்தை வந்துருச்சுன்னு வச்சுங்க, நல்லதாக இருந்தாலும் நான் தான் சொல்லணும், நீ ஏன் சொன்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்வாதம்லாம் பேசாதீங்க. தயவுசெய்து மனித நேயத்தோட மத நல்லிணக்கத்தோட மனிதர்களாக பேசுங்கிற தகவலை தான் சொல்கிறோம். இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் இந்த உள்ளத்தோளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி தகவல் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து இந்த சப்ஸ்கிரைப்ங்கிற காலத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்றும் இணைந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள். உள்ளத்தில் உள்ளதை அறிந்து கொள்ள இணைந்திடுங்கள் உள்ளத்தில் உள்ளபடி.